ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பஜாஜ் டாமினார் 400 பைக் உடைய விலை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற காசுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட பைக் எதுனா அது கண்டிப்பா பஜாஜ் டாமினார் 400 பைக் தான். இந்த பைக் வெளிவந்தப்போ இதோடைய எக்ஷோரூம் பிரைஸ் 173,870 ரூபாய். இது வரைக்கும் இந்த வருடத்துல இந்த பைக்குக்கு 3வது தடவை விலை அதிகரிச்சிருக்காங்க. மொத தடவை மே மாதம் 2019 255 ரூபாய் விலை அதிகரிச்சாங்க. இரண்டாவது முறை ஜூலை மாதம் 2019 5,876 ரூபாய் விலை அதிகரிச்சாங்க. இப்போ 3வது முறையா 10,000 ரூபாய் இந்த பைக் உடைய விலை அதிகப்படுத்திருக்காங்க. இந்த விலை அதிகரிப்புக்கு பிறகு பஜாஜ் டாமினார் 400 பைக் உடைய எக்ஷோரூம் பிரைஸ் 1,90,002 ரூபாய். இந்த செய்தியை பார்க்கும் பொழுது முதல்ல எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. எதுக்காக பஜாஜ் டாமினார் 400 பைக் உடைய விலையை 10,000 ரூபாய் அதிகப்படுத்தினாங்கன்ற காரணத்தை இதுவரைக்கும் பஜாஜ் நிறுவனம் சொல்லல. 2019 பழைய டாமினாரை விட இந்த புதிய டாமினாருக்கு நிறைய நல்ல அப்கிரேட் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு புதிய பஜாஜ் டாமினார் 400 பைக் உடைய ஃப்ரண்ட்ல அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த பைக் உடைய சைலன்சர் டிசைனையும் மாத்தி டூவல் பேரல் எக்ஸாஸ்ட் டைப்ல கொடுத்தாங்க. முக்கியமா அந்த பைக் உடைய இன்ஜின் கம்ப்ரஷன் ரேஷியோவை அதிகப்படுத்தினாங்க. DOHC அப்டேட் கொடுத்தாங்க, அதாவது டபுள் ஓவர் ஹெட் கேம்ஷாப்ட் கொடுத்து அந்த பைக் உடைய இன்ஜின் பவரை அதிகப்படுத்தினாங்க. அதாவது 2019 பஜாஜ் டாமினார் 400 பைக் கிட்டத்தட்ட 40 பிரேக்காஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 35 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக் கிரீன் மற்றும் வைன் பிளாக் கலர்ல இருக்கு, புதுசா ரெட் கலர் ஆப்ஷன்லயும் வரப்போகுது. இதே மாதிரி தொடர்ந்து பஜாஜ் டாமினார் 400 பைக் உடைய விலையை அதிகரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கூடிய விரைவில் TVS அப்பாச்சி RR310 பைக் உடைய விலையை தொற்றும்னு நினைக்கிறேன். பஜாஜ் நிறுவனம் டாமினார் 400 பைக் உடைய விலையை அதிகரிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.